மைக்க டவுன் முக்கியமான படமா இருக்கும். மக்கள் படத்துக்கு வந்து பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அந்த படம் வந்து அதோட நோக்கத்தையும் நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் மத்தியில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. படம் தான் வந்து நிச்சயமா மக்களை வெல்லும். நம்ம மக்கள் இந்த படத்தை பார்த்து சொல்ற கருத்து தான் நிஜமானது. இல்லை அவர் கடைசி படம் என்ன சொல்லிதான் கூப்பிட்டுருந்தாரு. நிச்சயமாக அவர் என்ன எதற்காக கடைசி படம் கூப்பிட்டாரோ அப்படி ஒரு நல்ல படமாக இந்த படம் இருக்கும். இல்லை ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆக போகுது. படம் பார்த்துட்டு கூப்பிட்டுங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது. நிச்சயமாக படம் பார்த்துட்டு பேசலாம். நிறைய விஷயம் அரசியலையும் தலை சினிமாவிலையும் தலை. அதனால் அவருக்கு நல்லா பிடிக்கும். எனக்கு உதய ஸ்டாலினை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். அப்புறம் இவர் தான் ஆடுது தமிழ்நாட்டுக்கே. இவர் தான் ஆடுது எல்லா படமும் பார்ப்பேன். இப்போ லேட்டஸ்டாக நடித்தார் அதுனா மறந்துடுச்சு எனக்கு. கொஞ்சம் சொல்ல கல்யாண மாதிரி அதை படம் பார்த்தேன். நான் இப்போ வெளிநாடு போயிருந்தேன், மலேசியா போயிருந்தேன். இப்போ தான் வந்திருக்கேன். ஏதாவது இந்த படத்துக்கு வந்திருக்கேன். கிடையாது நடிப்பார், கண்டிப்பாக நடிப்பார். அரசியல்லையும் இருப்பார், ஃபிலிம்லேயும் இருப்பார். அதான் எங்களுக்கு பிடிக்கும். வரணும், ஃபிலிமில் நடிக்கணும் அவர். அதான் எங்கள் ஆசை. ஆக்சுவலி இதை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நான் கீர்த்தி மேம் படத்தில் தான் பண்ணியிருக்கேன். படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். மாரி சாரோட டைரக்ஷன் ஆப்வியஸாக சொல்ல வேண்டாம். நல்ல படமாக உங்களுக்கு ஒரு புரட்சிகரமான படமாக இருக்கும். இல்லை செட்டுமே அப்படி தான் இருக்கும். அங்கே இங்கே நீங்கள் படத்தில் என்ன பார்க்குறீங்களோ லைவாகவும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். ஸோ நல்லபடியாக வரும், ரொம்ப லைவ்லியாக இருக்கும். பாருங்கள், ஏன்னா பேன் இண்டியா ரிலீஸு. பேன் இண்டியாவில் கிட்டத்தட்ட 1600 ஸ்க்ரீனு ப்ளஸ் உலகம் ஃபுல்லாக ஒரு 650 ஸ்க்ரீன் வந்திருக்கும். இன்றைக்கி வரலாம். இது ரசிகர்களாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து சமுதாயத்திற்கும் ஒரு மிகப்பெரிய உதாரணமாகவும் திகழும்னு நம்புகிறோம். படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். என்றென்றும் மக்கள் மனதில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினாகவும் திகழ்வார், மாமன்னனாகவும் திகழ்வார். என்றுமே அவர் எங்களுடைய மாமன்னர், தமிழர்களின் மாமன்னர்.